தாத்தா பாட்டி இன்னைக்கு வந்து அவங்க காலையில எழுந்திருச்சு அவங்க வேலையே 77 வயது ஜோ பைடன் மட்டும் இல்லைங்க. மகிழ்ச்சியான தருணங்களை புன்னகையுடன் ஆரம்பிப்போம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க பேசலாம். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு வயது ஒரு தடை இல்லைங்கிறதுக்கு அமெரிக்காவில் நடந்த தேர்தல் மிகப்பெரிய உதாரணம். இப்போ எல்லாராலையும் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய பெயர் ஜோ பைடன், பரபரப்பாக பேசக்கூடிய பெயர் ஜோ பைடன். அந்த 77 வயது இளைஞன் தான் ஜோ பைடன், அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி. ஜோ பைடன் 77 வயதில் எந்த அளவுக்கு உற்சாகமாக மனம் தளராமல் வெற்றிக்காக பயணித்திருப்பார் என்று நம்ம கொஞ்சமாவது நினச்சி பார்த்தோமா? யுஎஸ் எலெக்ஷன் அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க. அந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஜோ பைடன் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க, ராகு பகல் பார்க்காம எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கோமா? பல நாள் அவங்க தூக்கம் இருந்திருக்காது, ஆனால் பப்ளிக்கிட்ட கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணணும். நான் அவங்கள்ட்ட சொன்னது 0.1% எக்ஸாம்பிள் தாங்க. நம்மளுக்கு 77 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காம அவரோட உற்சாகமும் அவரோட தன்னம்பிக்கையும் அவரோட எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீலிங்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, எனக்கும் கூட தான். அவரை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்கெல்லாம் வேற மாதிரி அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. நான் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண வரலங்க. அவங்க 77 வயசில் எவ்வளோ உற்சாகமாக அவங்க நினச்சதை சாதிச்சு வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டு ஒரு பெண்மணி தான், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 55 வயசு, கமலா என்கிறவங்க. பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. மல்டி டாஸ்கிங்கில் பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. 55 வயசில் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு, அதுவும் ஒரு பெண்மணி வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட முயற்சி எவ்வளோ இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் முயற்சி பண்ண மாட்டாங்க, முயற்சி பண்ணுறதுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க. அவங்களே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, நம்மளாலாம் இது முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கெலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, காரணம் சொல்கிறவன் காரியம் சாதிக்க மாட்டான், காரியம் சாதிக்கிறவன் காரணம் சொல்லவே மாட்டான். அவங்களால முடியும், இவங்களால முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாராலையும் எல்லாமே முடியும், முயற்சி மட்டும் இருந்தால் போதும். முயற்சி இருந்தால் தன்னம்பிக்கை தானே வருங்க. ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி, முயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒன்று ஒன்றும் சேர்ந்தது தாங்க, தனித்தனி கிடையாது. நம்மள பல பேர் படிப்பு, அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி இது எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், யாராவது கை தூக்கி விட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் 1% கூட உண்மை கிடையவே கிடையாது. பிரசிடெண்ட் ஆகிறது மட்டும் வெற்றின்னு நான் சொல்லுங்க, நம்ம கிராமத்தில் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி இன்றைக்கும் வந்து அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலையையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்காகவும் வேலை பார்த்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஒருத்தவங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவங்க தான். எந்த முயற்சியும் பண்ணாமல் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அது கண்டிப்பாக கனவுல கூட நடக்காதுங்க. மலைகளோட உச்சிக்கு போனால் தாங்க நம்மளை கை தூக்கி தூக்கி விடுவாங்க. மலையில் அடிவாரத்தில் கீழே இருந்துக்கிட்டே யாராவது தூக்கி விடுவாங்களா, தூக்கி விடுவாங்களான்டா எப்படிங்க தூக்கி விடுவாங்க சொல்லுங்க. நம்ம மலையின் அடிவாரத்தில் நிற்கும்போது நம்மளை கடந்து போகிறாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் நம்ம கேட்போம், ஹெல்ப் கேட்போம் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போய் உன்னை அழைச்சிக்கிறேன்ப்பா, நான் மலைக்கு மேலே போய் உன்னை கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லுவாங்க. கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லுவாங்க. கூப்பிடுவாங்களா நம்மளை? கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்கங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா, வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா நம்ம கையை ஊண்டி தாங்க கர்ணம் பயணும், மற்றவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு
நம்மளை நம்ப நம்பணுங்க. அப்பனா மற்றவங்க நம்புவாங்க. நம்ம மீறி நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்க நம்மளை எப்படி நம்புவாங்க? வெற்றிங்கிறது ஒரு தீப்பொறி மாதிரி, அது நம்ம உள்ளார பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து கொழுந்து விட்டு எரியும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த தீப்பொறியை வந்து அணைச்சிராமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. 77 வயதான ஜோ பைடன் மட்டும் இல்லை, 55 வயதான கமலா மட்டும் இல்லைங்க, 93 இயர்ஸ் ஆன மகாத்திர் முகமதியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாமே வந்து முக்கியமாக மகாத்திர் முகமது எவ்வளோ பேருக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க தெரியுமா? நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கணுங்க. ஒரு பேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த பேஷன் கண்டிப்பாக நம்மளை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். நாம் அனைவரும் வெற்றியடைய என்னுடைய துவாக்களும் வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுறீங்களோ எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.